வணக்கம். நீங்க காலை உணவை வந்து தவிர்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு வகையான நோய்களை வந்து வரவழைக்கிறதா அர்த்தம். அதை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். காலை உணவு அப்படிங்கறது மிக முக்கியமான தேவை அப்படின்னு பலருக்கும் வந்து பல விதமா சொல்லியிருக்காங்க. ஆனா வேலை படிப்பு அப்படின்னு அவசர கதியால சாப்பிடாமலேயே வேலைக்கு போயிடுவாங்க. அப்படி சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோய் அதிகப்படியான நோய்கள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு டாக்டர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன நோய்கள் அப்படின்ட்டு இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க காலையில சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா குறிப்பா பெண்கள் வந்து சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கறதுல பாதிப்பு உண்டாக்கி டைப் 2 சக்கர வியாதி உண்டு பண்ணிடும். கூந்தல் வந்து கற்களுக்கு தேவையான கற்றைகளுக்கு தேவையான கெரட்டின் உருவாகிறதுக்கு காலையில சாப்பிடுற புரத உணவால தான் அழிக்க முடியும். காலை உணவை வந்து தவிர்ச்சாங்க அப்படின்னா போதிய புரதம் கிடைக்காம முடி உதிர்வாகி சொட்டை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாயிடும். ஒற்றை தலைவி அப்படிங்கிற மைக்ரோனால் காலை உணவை சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான மைக்ரோனா என்ற பாதிப்பு வந்து ஏற்படுத்திடும் அப்படின்னு ஆய்வுல கூறியிருக்காங்க. காலை உணவு சாப்பிடாம இருக்கும்போது நம்மளுக்கு சர்க்கரையோட அளவு குறைஞ்சு ரத்த அழுத்தம் அதிகரிக்க செஞ்சிடும். இதனால நம்மளுக்கு ஒற்றை தழுவலையும் உண்டாக்கிடும். காலை உணவு தவிர்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் பருமன் ரத்த அழுத்தம் மெல்ல மெல்ல அதிகமாகி நல்ல இதயத்தோட செயல்பாட்டை பாதிச்சு இதய நோய் வர்றதுக்கும் சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு அப்படின்னு டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் உழைக்க தேவையான எனர்ஜி அது மட்டும் இல்லாம செல்களுக்கு தேவையான சத்தும் காலை உணவுல இருந்துதான் நம்மளுக்கு பெறப்படுது. அதனால காலை உணவை எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்கிறத வந்து மிகவும் தவறு. அதனால நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.